அஸ்லாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் பல்சுவை பழகு. இன்னைக்கு வீடியோவில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெஃப்ரெஷிங்கான வெள்ளரிக்காய் ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். குக்கம்பர் ஜூஸ் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் வெயிலுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு, ஒரு துண்டு இஞ்சி, 10 புதினா இலை, பாதி லெமன். இந்த வெள்ளரிக்காயில் உள்ள தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் இந்த தோல் எல்லாம் நம்ம பீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தோல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த வெள்ளரிக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இப்போ இதோட நம்மளுடைய இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா, அது ரெண்டையும் சேர்த்துடலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த பாதி லெமன், அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியே ஊற்றாமல் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். வெள்ளரிக்காயில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதோட கிளிப்பிங் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதோட நான் கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஜாரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது. லெமனோட ஃப்ளேவர் பிடிச்சவங்க லெமன் சேர்த்துக்கலாம், இல்லைனா லெமனை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டியாச்சு. ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை, ப்ளைனாக தான் சர்வ் பண்ண போகிறேன். இதோட கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ், இது வந்து ஆப்ஷனல் தான், வேணாம்னு நினைக்கிறவங்க அப்படியே கூட குடிச்சிக்கலாம். நான் ஒரு கார்னிஷிங்காக கொஞ்சம் புதினாவும் ஒரு சின்ன பீஸு லெமனையும் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். குக்கம்பர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடம்புல டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு குக்கம்பர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் இப்போ பின்னாடி உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.